பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை இந்த காலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களுடைய தலையின் சிரசின் மேல் என்றைக்கும் நிலைத்து நிற்பதாக. நாம் தொடர்ச்சியாக தேவனுடைய கிருபையினால் தேவனுடைய அன்பை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அநேக அன்பை குறித்து உங்களோடு பேசினேன். அன்பு தீங்கு செய்யாது, அன்பு சினம் கொள்ளாது, அன்பு எரிச்சல் அடையாது, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்புக்கு பொறாமை இல்லை. இன்றைய நிறைய காரியத்தை ஆண்டுடைய வசனத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக ஒரு 4 நாட்களாக தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய கிருபை நாள். நேற்று இரவில் இந்த அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும், அல்லது அன்பை காத்து கொள்ள என்ன செய்யணும் என்று யோபு புத்தகத்திலிருந்து நாம் வாசித்தோம். தேவனோடு பழகி என்ற வார்த்தையை நம்ம வாசித்தோம். இன்று காலையில் 2வது குறிப்பு என்னவென்று சொன்னால், 1 யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம், 1 John chapter 2 verse 5. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூர்ணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்திருக்கிறோம். நல்ல வசனத்தை கவனிங்க. அவருடைய அன்பு, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூர்ணப்பட்டிருக்கும் என்று வார்த்தை வருகிறது. அப்போ வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவனுடைய அன்பு பூரணப்பட்டிருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதற்கு எப்படி தெரிந்து கொள்வது என்பதை குறித்து இந்த வசனமும் சொல்லுகிறது. நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். முதல் காரியம். 2வது, அவருடைய அன்பு நமக்குள்ளே பூரணப்பட்டிருக்கும், பூரணப்படுகிறது. அன்பு சில பேர்கிட்ட இருக்குது, அது பூர்ணப்படுவது கிடையாது. கொஞ்சம் திட்டின உடனே கோவம் பண்ணிட்டு பேசாமல் போயிடுது. 1 நாள் 2 நாள் 10 நாள் 20 நாள் அப்படி பேசாமல் இருக்கிறது. அது அன்பு கிடையாது. அன்பு இருக்குது, ஆனால் அன்பு பூர்ணப்படலை. அந்த அன்பு எப்போ பூர்ணப்படும்னா, வசனத்துக்கு நீங்கள் கை கொள்ளும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கை கொள்ளும் பொழுது தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அன்பு பூர்ணப்பட்ட ஒரு அன்பாக கர்த்தருடைய அகாப்பே லவ்வாக இருக்கும். வசனத்தை கீழ்ப்படியாமல் நான் அன்பாக இருக்கிறேன்னு சொன்னாக்கா எப்படி அன்பு வெளிப்படும்? அப்போ அது அன்பு கிடையாது. இந்துக்கள் இஸ்லாமியர்கிட்ட கூட அன்பு இருக்குது, அவங்க விசாரிக்கிறாங்க, நேசிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் விசுவாசிகளை விட அதிகமாக அன்பு காண்பிக்கிற நம்முடைய இந்து சகோதரிகள் உண்டு, இஸ்லாமிய சகோதரிகள் உண்டு. ஆனால் தேவனுடைய அன்பு நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான். இந்த தேவ அன்பு பூர்ணப்படுவதற்கு என்ன செய்யணும்? வசனத்துக்கு செவி கொடுக்கணும். வசனத்துக்கு செவியெல்லாம் தராங்க நிறைய பேர். அந்த வசனம் இருதயத்தில் அந்த விதைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடினால் இருதயத்தை கல்லாக்கி வச்சுருப்பாங்க. சில பேர் எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் அவருடைய இருதயம் கல்லாக இருக்கிறதுனால அந்த விதை அங்கே போடப்படுகிறது. ஆனால் அந்த இருதயத்தை கல்லாக்கி வைத்தபடினால் விதைகள் அங்கே கடந்து அந்த வீசப்பட்டாலும் கூட அது கனி கொடுக்கறது இல்லை, கிடையாது. ஏன்னா அது இருதயம் கல்லாக இருக்குது. சிலருடைய இருதயத்தை முட்களை போட வைத்திருப்பார்கள். அந்த முட்கள் மத்தியில் அந்த விதையை போட்டாக்க வளருமா? வளராது. நல்ல நிலத்தில் விதை போடப்பட்டால்தான் அது வளரும். அப்போ உங்கள் இருதயத்தின் பலகளை எழுதி வைக்கணும். வசனத்தை ஒருத்தர் கடிந்து பேசும்போது ஒரு வார்த்தை குறித்து தேவனுடைய வார்த்தையை கூட்டாமல் குறைக்காமல், சத்தியத்தை சத்தியமாய், மெய்யை மெய்யாய், உள்ளதை உள்ளபடி அவர்கள் வியாக்கியானம் பண்ணாமல் அப்படி சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளணும், கீழ்ப்படியணும், வசனத்துக்கு கீழ்ப்படினோம், கற்பனைகளுக்கு கீழ்ப்படினோம். அப்பொழுது தான் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா ஆசீர்வதிக்க முடியாது. தேவ அன்பை நம்ம பூர்ணப்பட்டிருக்க முடியாது. நீங்கள் தேவ அன்பை பெற்றுக்கொள்ளணுமா? எல்லா ஜனங்களுக்கும் நன்மை செய்கிற இயேசுடைய இருதயம், அந்த இருதயம் உங்களுக்கு வேணுமா? இயேசுவை போல நீங்கள் அன்பு காண்பிக்க என்ன செய்யணும்? முதலாவது பாயிண்ட் நேற்று சொன்னேன் இரவில், நீங்கள் தேவனோட பழகணும். 2வது பாயிண்ட்டு, நீங்கள் தேவனுடைய வார்த்தைகள் கற்பனைகளை கை கொள்ளணும். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி வாழணும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தைக்கு அவருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தீங்கன்னா தேவ அன்பு உங்களுக்குள்ளே கிடையாது. நம்ம உபாகமம் 28வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் சகல 28 ஆசீர்வாதங்களை குறித்து அந்த இடத்துல அவர் அவர் சொல்லியிருக்கிறார். 28 அதிகாரத்தில் உபாகமம் 28வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்க்கும்போது அவர் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை அந்த இடத்துல சொல்லுகிறார். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் நீ செய்ய நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து பலிக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு பிறகு தான் ஆண்டவர் 3வது வசனத்தை சொல்கிறார். நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற, உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும், நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும், உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்கள் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார், ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் போவார்கள், உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். அப்படி நிறைய ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வைகள். ஆனால் தேவன் என்ன சொல்றார் கவனிங்க. தேவனுடைய அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்பது அடையாளம். நீ வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் தெளிவாக முதல் வசனத்தை இதெல்லாம் விட்டுருவாங்க. பிரசங்கியார்கள்லாம் இன்றைக்கி கற்பனைகளெல்லாம் விட்டுறாங்க, கட்டளைகளெல்லாம் விட்டுறாங்க, வாக்குத்தத்தத்தை மட்டும் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஹைப்பர் கிரேஸ் ப்ரீச்சிங்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அதுக்கு செழிப்பின் உபதேசம் சொல்லுவாங்க. இந்த செழிப்பின் உபதேசம் இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரதர், இயேசு வல்லவர், நல்லவர், நீங்கள் என்ன பாவம் பண்ணாலும் பரலோகத்துக்கு போயிடலாம். இதுதான் செழிப்பின் உபதேசம். ஆனால் சத்தியத்தின் உபதேசம் என்னதான்? பாவத்தின் சம்பளம் மரணம். பிரதர், மனம் திரும்புங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். இதுதான் சத்தியத்தின் பிரசங்கம். இந்த ரெண்டுத்துக்கு இருக்க வித்தியாசத்தை அறிந்து கொள்ளுங்க. சில பேர் காணிக்கைக்காக இப்போ சத்தியத்தை மறைத்து பிரசங்கம் பண்ணுறாங்க, பாலிஷ் பண்ணுறாங்க, ஆட்களை பிரியப்படுத்தி ஊழியம் பண்ணுகிறவனுக்கு கடைசி காலத்தில் ஐயோ. மனுஷனுக்காக, பணத்துக்காக, பெயருக்காய், புகழுக்காக ஆண்டவருடைய நாமத்தை வீணாய் வழங்கி கொண்டிருக்கிறவனுக்கு ஐயோ. அவனுக்கு ஆபத்து இயேசுவின் நாமத்தில் கட்டாயம் வரும். இதை நீங்களே பார்ப்பீர்கள். உங்களுடைய ஊழியக்காரங்க அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களாக இருந்தாக்கா அவங்க மனம் திரும்பினால் நல்லது. ஒன்று ரட்சிப்பு, அல்லாவிட்டால் கர்த்தர் பட்சித்து விடுவார். இது பட்சிக்கிற அக்னி. அவருடைய அக்னி சுட்டெரித்து விடும். வழக்கு தண்டை கர்த்தர் பிடுங்கி விடுவார். தேவனுடைய நாமத்தை இழிவாக்கி கொண்டிருக்கிற ஊழியர்களை ஆண்டவர் சங்காரம் பண்ணி விடுவார். We cannot play with the fire because God is our consuming fire. So போகட்டும் பிரியமானவர்கள், நல்லா அறிந்து கொள்ளுங்க. அன்பு எப்படி உங்களுக்குள்ளே இருக்கும், எப்படி அன்பை காத்துக்கொள்வது? நீங்கள் வசனத்தை காத்துக்கொள்ளணும், வசனத்துக்கு செவி கொடுக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவர் சொல்கிற எல்லா வார்த்தையும் செவி கொடுக்கணும். காலையில் 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணக்கூடாதுன்னா 1 மணி நேரமாவது நீங்கள் டெய்லி ஜெபிச்சிடணும். உன் காணிக்கை தசபாகலை கொண்டு போய் சபையில் கொடு அப்படின்னா சபைக்கு தசபாகத்தை நீங்கள் கொடுத்துடணும். 10,000 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அதில் 1,000 ரூபாய் உங்கள் சபைக்கு நீங்கள் கட்டாயம் கொடுத்தே கொடுக்கணும். அதை வஞ்சித்து வச்சு பாருங்கள், அன்றைக்கி அந்த மாதம் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் காசை கட்ட வேண்டியது இருக்கும். வீண் செலவுகள் வரும். தேவனுடையதை நீங்கள் திருடுறீங்க. தேவனுக்குரியது ராயனுக்குரியது. அப்போ நீங்கள் அறிந்து கொள்ளணும், கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தசபாகத்தை நம்ம கொடுக்கணும். தான தர்மங்களை நல்ல செய்யணும் அப்படின்னு பைபிள் இருக்குது. அப்போ தான தர்மங்களை செய்யணும். நீங்களே சாப்பிட்டு, நீங்களே உடுத்திக்கொண்டு, நீங்களே அப்படி இருந்தாக்கா வசனத்துக்கு கீழ்ப்படியில்னு அர்த்தம். சுயநலத்துக்கு இடம் கொடுக்கூடாது, நிர்விசாரத்துக்கு இடம் கொடுக்கூடாது. தேவ அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கணும். அது காத்துக்கொள்ள என்ன செய்யணும் பிரியமானவர்களே? வார்த்தைகளை கீழ்ப்படினோம். தேவன் சொன்ன கற்பனைகள், கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும். ஒரு புருஷனுக்கு கர்த்தர் சொன்னார், உன் மனைவிடத்தில் அன்பு கூறு. மனைவி அன்பு கூறாமல் எப்போ பார்த்தாலும் கடிந்து பேசுறது, எப்போ பார்த்தாலும் அடிமைப்படுத்துறது, ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி நின்றுட்டு குச்சை வச்சுட்டு அடிச்சு பேசுகிற மாதிரி பேசுறது, அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் சொன்ன கட்டளைகள், கற்பனைகளுக்கு செவி கொடுக்கும்போது தேவனுடைய அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கும். அதை நீங்கள் காத்துக்கொள்ளலாம். தேவனுடைய அன்பை நீங்கள் காத்துக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? வசனத்துக்கு கீழ்ப்படினோம். அன்பாக இருக்கிறன்ற பேச்சில் அன்பு கிடையாது, கிரியையில் காட்டணும். இந்த கிரியையில், பேச்சில், எல்லா விதத்திலும் உண்மையாக அன்பு காண்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படியணும். வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. பைபிளில் சொல்லப்பட்டதை செய்யக்கூடாது. பைபிளில் சொல்லப்பட்டதை நீங்கள் செய்யணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறான காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது. கர்த்தர் பைபிளில் சொல்லியிருக்கிறார், நாள் பார்க்கக்கூடாது, நாள் பார்க்கக்கூடாது, நேரம் பார்க்கக்கூடாது, நேரம் பார்க்கக்கூடாது, சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாது, சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாது. இது கர்த்தர் பைபிளில் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள அன்பு இல்லை, கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லை, பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள அன்பு இல்லை, அந்த குடும்பம் கர்த்தரை தேடலை, வசனத்துக்கு பயப்படலை, செவி கொடுக்கலை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில? கீழ்ப்படியாத குடும்பத்தை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது இருதயத்தில் அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கும். அந்த அன்பினால் நீங்கள் நிரம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் சகல ஆசீர்வாதங்களும் கொடுக்க ஆரம்பிப்பார். ஒரு மனைவிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன் கணவனுக்கு கீழ்ப்படி. அப்போ கர்த்தருக்கு ஏற்றபடி கீழ்ப்படிங்க. ரட்சிக்கப்பட்ட கணவர்கள் கொடுமைப்படுத்தும் பொழுது அதிலெல்லாம் கீழ்ப்படியாதீங்க. ரட்சிக்கப்பட்ட கணவன் அன்பாக நடந்து கொள்ளணும். ரட்சிக்கப்படாத ஒரு கணவர் உங்களுக்கு இருந்தாக்கா நீங்கள் அன்பாக விவேகத்தோட புத்தியுள்ள ஸ்திரியாக இருந்து குடும்பத்தை கட்டுங்கள். நண்பர்களை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கட்டாயம் பிரஸ் பண்ணிக்கோங்க. Thank you for watching.